மனிதன் நன்றாக வாழ்வதற்காக அவனுடைய விரும்பும் அவன் விரும்பும் பயன்களை எல்லாம் அளிப்பதற்கு வேண்டிய வழிவகைகளை சொல்லுவார். இதுல கர்மகாண்டம் பலவிதமான யாகங்களை சொல்லி இன்னென்ன யாகத்தை பண்ணா இன்னென்ன பலத்தை பெறலாம் என்று நாம் ஐகமாக இவ்வுலகிலே பெற வேண்டிய ஒவ்வொரு பலத்துக்கும் இன்னென்ன யாகத்தை பண்ணா அது கிடைக்கும் என்று பலத்தை சொல்லி வந்தது. அப்புறம் பிரம்மகாண்டத்துல உபனிஷத் பாகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது உபா பக்தி பிரபத்தி என்கிற உபாயத்தை சொல்லிட்டு அந்த பக்தியை உபாயத்தை வந்து பிரபத்தியை பண்ணமையாகில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த உலகில் பலம் வேணும் என்று அவன் வேண்டினானே ஆகில் அதுவும் கிடைக்கும். அதே சமயத்துல அவைகளை விரும்பாது மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை விரும்பினானே ஆகில் அவனுக்கு மோட்சத்தையே கொடுக்கும். சிவகண்டலோகத்திலே இருந்து எம்பெருமானை அனுமதி கொண்டு பிரம்மானந்த அனுபவம் கொண்டு சந்தோஷமாக மீண்டும் இந்த லோகத்துக்கு திரும்பாமல் இருப்பான் என்று அது பேசுகிறது. ஆக அது அந்த உபாயங்கள்ல சிறந்த உபாயமாக பேசி கருதப்படுகிறது பக்தி அல்லது பிரபத்தி. அந்த பிரபத்தி உபாயத்தை பண்ணா அது பிரபத்தி எங்க பண்றது அப்படின்னு கேட்டவனாக சிவன் நாராயண சரணம் என்று எம்பெருமானுடைய திருவடிகளே பண்ணுகிறோம். தெரிஞ்சுதா அவர் என்ன சொன்னார் சர்வசன்னான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா என்று திருவடியை தான் காட்டினார் காரணம். அதனால திருவடிகளே நம்மை பாதுகாப்பு உயர்ந்ததாக நமக்கு சொல்லுவார்கள். அந்த திருவடிகளை விட திருவடியை பாதுகாக்கும் பாதுகாப்பாகம் இருக்கேன் வேதத்துல அது மிக உயர்ந்தது. அந்த பாதுகாப்பாகம் எந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டா உபனிஷத்துல பாதுகையை பற்றி பேசுகிறது. ஆக வேதமானது திருவடியையும் புகழ்கிறது அதே சமயத்துல பாதுகையும் புகழ்கிறது. அதுல எது உயர்ந்தது பாகம் உபனிஷத்துல அப்படின்னு கேட்டோம்னாக்க திருவடியை போற்றும் பகுதியை விட பாதுகையை போற்றும் பகுதியே உயர்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பாதுகை எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சுதிய சுதி சுந்தரி என்று உருவகப்படுத்தினார். சுதிங்கிறது பெண் தான், அதாவது சுதியாகிற ஒரு ஸ்திரீ. தெரிஞ்சா அந்த சுதியாகிற ஸ்திரீ என்ன பண்ணா அலைஞ்சு பல நிமிஷம் அலைஞ்சு வந்து கடைசியில திருவடியில வந்து படுத்துனுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த சுதியான சுந்தரியானவள் கர்மகாண்டத்துல பலவிதமான கர்மாக்களை உபாயமாக சொல்லித்து அதுக்கப்புறம் கடைசியில பிரம்மகாண்டத்துல பக்தி பிரவர்த்திகளை சொல்லிட்டு அப்புறம் அந்த பக்தி பிரவர்த்தியை பண்ணுவதற்கு உரிய இடம் எது அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடின்னு அதுல கொண்டு முடிஞ்சது. ஆக எதுல வந்து முடியறதோ அதை விசிரமிக்க கூடிய ஓய்வு பெறக்கூடிய இடமாக வச்சு பேசுகிறார் சுவாமி இங்க. அதனால எங்க வந்து எந்த பகுதி வேகத்துல உயர்ந்ததுன்னா பாதையை பற்றி பேசும் பதிகைதான் உயர்ந்தது. ஆகினால் அந்த பாதுகைய இப்ப என்ன பண்றார் சுதியாகர சுந்தரி இருக்காள அந்த சுதியார சுந்தரி இங்க வந்து சயனித்து கொண்டார் என்ன ஓய்வு பெற்றார் அவளுக்கு தலைக்கு தலையன வேணுமோ இல்லையோ தெரிஞ்சா உபனிஷத்துக்கு தான் சிரசுன்னு பேர் சுதி சிரசுன்னு பேர். அதனால சிரசுக்கு தலையணை வேண்டும் அல்லவா படுத்துகிற காலத்துல அந்த தலையணையாக பாதுகா தேவி நீ இருக்கிறாய். அந்த சாதாரண தலையணையாக இல்லை நீ அப்படின்னு கேட்டோம்னா பலவிதமான நிறங்களாலே ஆக்கப்பட்ட தலையணையாக நீ இருக்கிறாய். உன் தலையணையில பல நேரம் என்னென்ன நிறம் இருக்கு அப்படின்னு கேட்டா வெளுப்பு நிறம் இருக்கு கருப்பு நிறம் இருக்கு சிகப்பு நிறம் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டாக்க பாதையில ஆக்கி என்ன மௌத்திக ஹரி என்ன நீ பத்மராகாம் உங்ககிட்ட இது பரவினா வரிசையாக முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் ஒரு வரிசையாக அடுத்த வரிசையாக நீல இந்திர நீல கல் இருக்கு அது நீலமணிகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் பத்மராக கல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வெளுப்பு கருப்பு சிகப்பு வரிசையாக தெரியுது. ஆக இந்த வரிசையோட கூடின நீ ஒரு தலையணையாக இருக்கிறாய். எப்படி தத்வாத விசிரமஜுஷாம் சுதிசுந்தரீனாம் யாருக்கு தலையணியாக இருக்க சுதிசுந்தரீனாம் சுதியாகிற சுந்தரிகளுக்கு அதாவது சுதிசுந்தரி சுதி பெண்பாளான் அப்படின்னால அது சுதிசுந்தரி என்று பேசினார் சுவாமி. ஆக சுதியாகிற தேவி இருக்கால அந்த சுதி தேவிக்கு தத்பாத விசிரமஜுஷான் அது எங்க வந்து முடிஞ்சது இந்த சுதி சுந்தரி அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து பெம்பெருமானுடைய திருவடியில தான் வந்து முடிஞ்சது. அப்படின்னா என்ன கேட்டோம் கடைசியில ஒரு பெண்ணானவன் எம்பெருமானுடைய தேவியானவள் பெம்பெருமானுடைய திருவடியில தர வச்சுன்னு படுத்துக்கிறா போல அதே ஓய்வு பெறுவதற்கு சௌரியமான இடம்னு நினைச்சாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா வேதத்துல முன்பகுதிகள் எல்லாம்
என்ன கர்மகாண்டத்தில் எல்லாம் பலவிதமான பலங்களை சொல்லிட்டு உபாயத்தை சொல்லுகிறது. அதே மாதிரி ஐயக்கமான பலத்தை பெறலாம் என்று பக்தி பிரபுத்தியையும் சொல்லி, ஆக பக்தி பிரபுத்தினால கடைசியாக இனிதாக இறுதியாக ஐகிக பலத்தை வேண்டாத போனால் மோட்சத்தையே பெறலாம் என்று சொல்லி கொண்டு போய் முடிக்கிறது. அதனால சுதி போய் எந்த இடத்துல போய் முடிஞ்சது அப்படிங்கிறத எம்பெருமானுடைய திருவடியானது நமக்கு அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கூடியதான பிரம்மானந்த அனுபவத்தை அனுபவிக்கூடியதான ஸ்ரீகண்ட லவத்தையே கொடுக்கக்கூடியதான உபனிஷத் பகுதி, அதை சொல்ல உபாயத்தை சொல்லக்கூடியதான பகுதி உபனிஷத் பாகமான கடைசி பாகம் அது திருவடியை சொல்லுகிறது. அந்த சுதி சுந்தரிக்கு பாதுகா தேவி நீ எப்படி இருக்க, பலநிறம் கொண்ட தலையணை போல இருக்கே நீ, பலநிறம் கொண்ட தலையணை அப்படின்னு சொன்னாக்க அது சாதிக்கிறார் வர்ணோபதானமிவ மௌலி நிவேச யோக்கியம். மௌலி நிவேச யோக்கியம் சுதியாகிற சுந்தரி தேவியானவள் தலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடியதான வர்ணோபதானம் இவ பல நிறம் கொண்ட தலையணை போல இருக்க. ஆக என்ன பண்ணோம், கடைசியில கொண்ட தலை எங்க வச்சுக்கிறோம், தலையணையில வச்சுக்கிறோம். ஆக தலையணையில தான் போய் முடிகிறது. ஆக சுதி சுந்தரி எங்க போய் முடிகிறா, தலையணையில போய் முடிகிறா. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா தலையணையாக எது இருக்கு, இப்போ பல நிறம் கொண்ட தலைவனையாக பாதுகா தேவி இருக்கா. ஆகினால அந்த பாதுகா தேவி தான் எம்பெருமானுக்கு தலையணையாக இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதங்கள் கடைசியில் எங்க வந்து முடிஞ்சதுனாக்க முதல்ல திருவடியை சொல்லிட்டு திருடியை சொன்ன பாகத்தை விட உயர்ந்த பாகம் பாதுகை சொல்றதாகும். அதனால பாதுகைக்கு எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கக்கூடியதான பாதுகை இருக்க அது மிக உயர்ந்தது. அதை சொல்லக்கூடியதான பகுதி இருக்க வேத பகுதி, அந்த பகுதி பகுதிக்கு இந்த பாதுகாதிகாரம் எப்படி இருக்கா, தலையணையாக இருக்கா. ஆக அதற்கு உயர்ந்த பாகமாக இவள் இருக்கிறார். ஆகினால வேதங்களின் தலையான உபனிஷத்து என்ன பண்றது, பாதுகா தேவி உன்னையே புகழ்வதாலே உன்னை தலை தலையடை என்று வளர்ந்து சொல்லலாம். அதுவும் வர்ணங்களோடு கூடின பல்வேறு வர்ணங்கள் அழகாக இருக்கும் தலையணையாக சொல்லலாம். ஆகினால திருவடியை சொல்லக்கூடிய உபனிஷத் பாகத்தை விட திருவடியை பாதுகாக்கும் பாதையை சொல்லக்கும் பாகம்தான் உயர்ந்தது. அது உபனிஷத் சிரசுக்கு தலையுடை போல உதவியாக இருக்கிறது. ஆக உபனிஷத்தை திருவடியினுடைய பாதுகையினுடைய பெருமையை சொல்லக்கூடியதான உபனிஷத் பாகம் இருக்க அதுவே உகர்ந்தது என்று பாதுகா தேவி சுதி சுந்தரிக்கு தலையணையாக இருக்கிறார் என்று அதிலே இழைக்கப்பட்ட ரத்தனங்களை கொண்டு பன்னிறங்க கொண்ட தலையணையாக இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தபடி ஆசன்ன வாசவசிலா சகலஸ்துதியாக பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷணி பத்மராகாஹ சம்பாவயந்தி சமயே குஜித் உஷ்ணதானோஹ சத்ய பிரசூத யமுனா சுபகாவஸ்தாம். ஸ்லோகம் 559. ஆசன்ன வாசவசிலா சகலஸ்துதியாஹ பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷணி பத்மராகாஹ சம்பாவயந்தி சமயே குஜித் உஷ்ணபானோஹோ சத்ய பிரசூத யமுனா சுபகாமவஸ்தாம். பாதுகா தேவி நீ எப்படி இருக்க, பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷணி தாமரை மலர் போன்ற அழகிய தர்க்கங்களை படைத்த ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, உன் அழகு ரொம்ப சொல்ல தரமல்ல. எப்பேற்பட்டது அப்படின்ட்டா, ஆசன் அவாசலாசகலாஸ்துதியாக பத்மேக்ஷணஸ்ய பதரக்ஷணி பத்மராகாக. உங்ககிட்ட பல நிறம் கொண்ட ரத்னங்கள்லாம் இழைக்கப்பட்டிருக்கு. அதுல வாசவசிலாசகலாக, வாசவசிலான இந்திரநீலக்கல், ஆக நீளமான இந்திரநீலக்கல்கள் அதனுடைய சகலாக துண்டுகள் சிறிய சிறிய துண்டுகள் நிறையாக பதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அது பக்கத்திலேயே பத்மராகாக, பத்மராகம் சிவப்பு கல் பதிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த சிவப்பு கல்லோடும் இந்திரநீலக்கல்லோடும் சேர்ந்துக்கு ஒன்னை பார்த்தா எனக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னா, சூரியன் ஞாபகம் வருது அப்படின்னா. ஏன்னு கேட்டா, மின் ஸ்லோகத்துல சூரியனை பற்றி பேசினார், வேதத்தை பற்றி பேசினார். வேதத்தை பேசிவிட்டு
இப்பொழுது வேதமயமான சூரியனை பற்றி பேசுகிறார். ஏன்னா சூரியனை நாம் காலையில ரிக்வேதமாகவும் என்ன மத்தியானத்துல எஜுர்வேதமாகவும் சாயங்காலத்துல சாமவேதமாகவும் அதோடு கூடிய அந்த சுரூபமாக இருப்பதாக நாம் சஞ்சாவன காலத்துல தியானம் பண்ணுகிறோம் அல்லவா. ஆக வேத சுரூபமாக சூரியன் இருக்கிறான். அந்த சூரியனுடைய ஒரு காட்சியை இங்கு அழகாக வர்ணிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, சூரியன் காலையில உதிக்கிறான். எந்த இடத்துல உதிக்கிறான்? நம்ம வந்து யமுனா நதி தீரத்துல நம்ம இருக்கிறதா இப்ப நினைச்சுப்போம். நம்ம காலம்பு 6 மணிக்கு சூரியோதயம் ஆகிச்ச. யமுனா நதி கரையில இருந்து பார்த்தோமேயாகில் சூரியனுடைய இளம் வெயில் இருக்க அது எப்படி இருக்கும்? சிவப்பாக இருக்கும். பத்மநாகம் போல இருக்கும் இளம் வெயில். அது எங்க வந்து அடிக்கிறது? இந்த யமுனை மேல வந்து அடிக்கிறது. யமுனை எப்ப இருக்குது? யமுனையை கருப்பு என்று கவிகள் வர்ணிப்பது வழக்கம். யமுனே கொஞ்சம் கரியதாக இருக்கும். அதனால இந்த கருப்பு நிறமான யமுனையின் மீது என்ன இளம் வெயிலான பத்மநாகம் போன்று இருக்க முடியாத சூரியனுடைய ஒளி வந்து வீசுறது. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற காலத்துல பார்த்தா எப்படி அழகாக இருக்கோ என்ன அந்த அழகு இப்ப உன்னிடத்துல எனக்கு தெரியறது அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, உங்ககிட்டயும் ஆசன்னா சகலாஸ்துதியாக பத்மராகாக உன்னிடத்துல இந்திரநீலக்கல்லுடைய சிறிய சிறிய கற்கள் எல்லாம் வரிசையாக பதிக்கப்பட்டிருக்கிறேன்னா அதன் பக்கத்திலேயே பத்மநாகக்கல் சிவந்த கற்கள் இருக்கு. அந்த இந்திரநீலக்கல்லு எவனை மாதிரி இருக்கு? பத்மநாகக்கல்லு சிவனுடைய சூரியனுடைய இளம் வெயில் போல இருக்கு. இது என்ன பண்ணுது? இப்போ கொஞ்சது உஷ்ணபானோ சூரியன் இருக்கானே அவனுடைய சத்ய பிரசூத யமுனா சுபகாமவஸ்தான் காலையில யமுனையின் மீது அந்த உஷ்ணமான சூரியன் தன் கிரணத்தை வீசுகின்ற காலத்துல இளம் வெயில அது சிகப்பாக இருக்கிறது, யமுனை கருப்பாக இருக்கிறது. அந்த இளம் வெயிலும் யமுனையும் சேர்ந்த பகுதியை பார்த்தமையாகில் அது ஒரு அழகான காட்சியாக தெரிகிறது நமக்கு. அந்த அழகிய காட்சியை உன்னிடத்திலே நான் அனுபவிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி இந்த பாதையை பற்றி அனுபவித்தாகிறது. முக்தி அந்தர நீல மணிபிகி விகிதே பவத்யாஹ பங்கீதிரே பரமபூருஷ பாதரக்ஷே மன்யே சமாசித ஜனஸ்ய தவானுபாவாத் உன்மோசிதே சுகிருத துஷ்கிருத சிங்களேப்யே. ஸ்லோகம் 560. முக்தேந்திர நீல மணிபிகி விகிதே பவத்யாஹ பங்கீதிரே பரமபூருஷ பாதரக்ஷே மன்யே சமாசித ஜனஸ்ய தவ அனுபவாத் உன்மோசிதே சுகிருத துஷ்கிருத சிங்களேப்யே. சூரியனை பத்தி பேசின உடனே சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு மோட்சத்துக்கு போவா அது பிரபன்னர். அப்படி போகிற அந்த முக்தியை பத்தி இப்ப பேசுகிறார். மோட்சம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மகிட்ட இருக்கும்போது புண்ணிய பாவங்களை போக்கினா கிடைக்கும். ஆக புண்ணிய பாவங்களை போக்கி பாதையினிடத்துல சரணடைந்தால் அவைகளை போக்கி அவள் வந்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பாள் என்ன அதை இங்கே அழகாக வர்ணிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, புண்ணியத்தை நாம் என்ன சொல்கிறோம்? வெளுப்பாக சொல்லுவோம். புண்ணியம் வெளுப்பாக இருக்கிறதாகவும் பாவம் வந்து கருப்பாக இருக்கிறதாகவும் நாம் சொல்ல வழக்கம். ஆக இந்த புண்ணியத்தை சுவாமி ஜெய்சின் சாதிப்பர் அதை புண்ணியம் வந்து பொன் விலங்கு என்றும் பாவங்கள்லாம் இரும்பு விலங்கு என்று சொல்வார்கள். ஆக புண்ணியம் பண்ணாக அது உகந்ததில்லை. புண்ணியம் பண்ணா இந்த லோகத்திலேயே பல பலன்களை கொடுத்து கொஞ்சம் சுகப்படுத்தி அப்புறம் புண்ணியம் சேர்ந்த உடனே மறுபடியும் பழைய நிலைக்கு நம்ம தள்ளிவிடும். அதனால அது மோட்சத்தை கொடுக்காது. ஆக மோட்சத்தை பெறுவதற்கு நமக்கு புண்ணியமும் விரோதி பாவமும் விரோதி. ஆக எது விரோதி? நடக்க முடியாம விரோதியா இருக்கிறது காலில் போட்டினா விலங்குகள். ஆக புண்ணிய பாவங்களை பொன் விலங்கு என்றும் அதே சமயத்துல இரும்பு விலங்கு என்றும் சுவாமி தேசிகன் வேசத்திர சாரத்தில் சாதிச்சார்கள். அந்த விலங்குகளை நீ போக்கி கையில வச்சுருக்கியோ அப்படின்னு சொல்ல முடியாக இருக்கு. எப்படி? முக்தேந்திர நீல மணிவிகி விகிதே பவத்யாஹ பங்கீதிரே பரமபூருஷ பாதரக்ஷே
பரம புருஷ பாதரட்ச பரம புருஷ எம்பெருமான் சிவன் நாராயணன் அவனுடைய பாதரட்ச திருவடி பாதுகாக்கும் பாதுகையே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்க உங்கள்கிட்ட இந்திரன் இலக்கிலும் வரிசையாக பதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி முத்துக்களும் பதிக்கப்பட்டிருக்கு முத்து வரிசையும் இந்திரநிலையும் வரிசையாகிற ரெண்டு வரிசைகள் திருடமாக உறுதியாக இருக்கும் அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க உன்மோஜிதே சூரதுஷ்கிருதே பக்தர்கள் தன்னுடைய பாவங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போக்குவதற்காக பாதுகாதேவி உன்னிடத்துல சரணாதி பண்றான் சரணாதி பண்ண என்ன பண்றேன் நீ அந்த புண்ணிய பாவங்களை போக்குற நாம் இஷ்டப்படி புண்ணிய பாவங்களை போக்க முடியாது புண்ணிய பாவங்கள் விளங்குமாறி நம்ம கழிவுக்கு பிடிச்சிட்டு இருக்கு அதை நாம் கயற்றி எறிய முடியாது ஆனா பக்தி பண்ணால் கயற்றி எறியலாம் பிரபத்தி பண்ணால் கயற்றி எறியலாம் அது பாதுகை நிலத்துல நாம் பிரபத்தி பண்ணினவையாக பாதுகாதி என்ன பண்றான் நம்முடைய அந்த பொன் விலங்குன்னு சொல்லக்கூடியதான புண்ணியங்களையும் இரும்பு விலங்குன்னு சொல்லக்கூடியதான பாவங்களையும் அகற்றார் அப்போ ரெண்டு விலங்கையும் அவர் திறந்து விடுறான்னு அர்த்தம் திறந்து தன் கையில வச்சிருந்துருக்கான் ஆக நம்முடைய பாவங்களை போக்கி பொன் விலங்கையும் அந்த இரும்பு விலங்கையும் ஆகிய பாவ புண்ணிய விலங்குகள் இருக்கேன் அந்த விலங்குகளை பாதுகாதேவி நீ கையிலேயே வச்சிருந்திருக்கியோ என்று சொல்லும்படியாக இருக்கு மன்னே சமாசிதனவா அனுபவாது உன்னை அடைந்த ஜனங்கள் உன்னையே பக்தி பண்ணதுனால உன்மோசிது சுகிருத துஷ்கிருத சிங்களேத்து சுகிருதமாகிற சிங்களம் விலங்கு துஷ்கிருதம் பாவமாகிற சிங்களம் விலங்கு அந்த பொன் விலங்கு புண்ணிய விலங்கு பாப விலங்கு இது ரெண்டையும் உன்மோசிதே அது ரெண்டையும் இவனுடைய கை வீடுல இவன் காலில் இருந்ததை கழிச்சு நீ கையில வச்சுருக்க போல தெரியுது உன்னை பார்த்தாக்க ஏன்னா உன்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டாக்க முத்துக்களை பார்த்தாக்க அது புண்ணிய விலங்கு மாதிரி தெரியுது இந்திர நேரங்களில் பதிச்சிருக்கிறத பார்த்தாக்க அது பாப விலங்கு மாதிரி இருக்கு ஆக பக்தர்களுடைய புண்ணிய பாப விலங்குகளை விலக்கி அதை நீ கையில வச்சு சூரை எரியாம தன் கையில வச்சுருக்கியோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசன் வர்ணித்தாரு ஸ்லோகம் 561 உத்கீர்ணகாடதமசாஹரிணீலபங்காஹாம் தாராவிசேஷருச்சிராணி ச மௌக்திகானி தொத்சங்கமாத் சரசிஜேக்ஷணபாதரக்ஷேன் சம்யோஜயந்தி நிஷயா பவமௌலிச்சந்திரம் ஒரு நாள் சிவன் பகல்ல ரங்கநாதனை வந்து சேவிக்கிறான் சிவன் பகல்ல சேவிக்கிற காலத்துல அவன் பகல்ல சேவிக்கிறானோ இல்லையோ பகல்ல அவன் தலைமையில சந்திரன் இருக்கு தலையில அர்த்தச்சந்திரனை வச்சுருக்கான் சிவன் இல்லையா சிவன் தலையில கங்கை சந்திரன் எல்லாம் இருக்குன்னு சொல்றமோ இல்லையோ அதனால சிவன் தலைமையில சந்திரன் இருக்கு அந்த சந்திரன் பிரகாசிக்கல ஏன் பகல்ல சந்திரன் பிரகாசிக்காது நாம் கூட பகல்ல வர சந்திரன் ஆகாசத்துல பார்த்தோம்னா ஒரு அடையாளம் தான் தெரியுமே இல்லையா சந்திரன்னு அது பிரகாசிக்காது இல்லையா அதனால சிவன் பகலிலே வந்து பெருமாளை சேவிக்கிற காலத்துல அவன் தலையில சந்திரன் பிரகாசிக்கல பளிச்சுன்னு இல்லை அப்போ சிவன் என்ன பண்றான் எழுந்து சேவிச்சு விட்டு அந்த பாதையை தூக்கி தன் தலைமையில தூக்கி வச்சுக்கிறான் தலைமையில பாதையை தூக்கி வச்சுனானோ இல்லையோ இப்போ சந்திரன் பளிச்சுன்னு தெரியுது ஏன் ராத்திரி வந்துடுத்து பகல் சந்திரன் தெளியுது எப்படி ராத்திரி வந்தது அப்படின்னு கேட்டாக்க உங்ககிட்ட நீலமணிகள் வைக்கப்பட்டிருக்கோ இல்லையோ அது கருப்பு நிறத்தை கொடுக்கறது அப்புறம் இந்த முத்துக்கள் இருக்கேன் அது நட்சத்திரம் மாதிரி நட்சத்திர வழியாகப்படுது ராத்திரியில நட்சத்திரம் இருக்கும் என்ன இருட்டாகவும் இருக்கும் அந்த சமயத்தில் சந்திரன் பிரகாசிக்கும் அதனால பாதுகாதேவிய தலையில சிரசில வச்சுக்கிட்டு ரெண்டும் வணங்குகின்ற காலத்துல அந்த பாதுகாதேவியினுடைய ரத்தனங்களாகிற நீலமணிகள் இருட்டு போலையும் அதில் இருக்க முடியாத முத்துக்கள் நட்சத்திர கூட்டம் மாதிரியும் தெரியுது ஆக இருள் வந்துட்டு அப்படினால இப்போ சிவனுடைய சிரசில் இருக்க முடியாத சந்திரனானது பிரகாசிக்கிறது ஆகாசத்துல சந்திரன் எப்போதும் ஆகாசத்துலதான் இருக்கும்
அது இருட்டில் தான் நான் பழிச்சுன்னு தெரியும். புரிஞ்சுதா? சிவபெருமானத்தில் இருக்க முடியாத சந்திரன் இருக்கேன், அதுக்கு இருட்டு இல்லாதனால தெரியாம இருந்தது. அப்ப நட்சத்திரங்களும் இல்லை. ஆனா உன் மணி என்ன பண்ணிட்டு நட்சத்திரங்களையும் உண்டு பண்ணிட்டு இருட்டையும் உண்டு பண்ணிட்டு, ஆகினால சிவன் தரையில் இருக்கக்கூடிய சந்திரன் இப்பொழுது பிரகாசிக்கிறது என்று கருத்துல இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் சுவாமி. ஸ்லோகத்தை பார்ப்போம். உஜ்ஜீர்ண காட தமசாம் ஹரிநீல பங்காம் தாரா விசேஷ ருச்சிராணிச்ச மௌத்திகானி. உன்னிடத்துல உஜ்ஜீர்ண காட தமசாம், தமச நீல ஒளிய அப்படியே கக்கிறது. எது அந்த நீல மணிகள்லாம் இருட்ட, அதாவது இருட்டினுடைய நிறமான கருப்பு நிறத்தை கக்கிறது. ஹரி நீல பங்காக இந்திர நீல கல்லாம் நல்ல கருமைய ஒளிய வீசுகிறது. தாராபிஷேக ருச்சிராடிச்ச மௌத்திகானி, பக்கத்திலே வரிசா முத்துகள் வைக்கப்பட்டிருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, நட்சத்திர கூட்டம் மாறி இருக்கு. ஆக மௌத்திகங்கள் முத்துக்கள் நட்சத்திரங்கள் மாறி இருக்கு. அதுக்கே உன் தலையில உன் உன்னிடத்துல உன்ன என்ன பண்றான் அப்ப சிவன் அப்படின்னா தலையில தூக்கி வச்சுருக்கான். தொட்சங்கமாது சரசே சரசே பாபரக்ஷே, ராமனை வளர் போன்ற அழகிய திருக்கண்களுடைய எம்பெருமானுடைய திருவடியை காக்கும் பாதுகா தேவியே. தொட்சங்கமா உன்னுடைய சேர்க்கை சிவனுடைய சரசுக்கு உன்னுடைய பாதியனுடைய சேர்க்கை வந்தது. அதாவது பாதியை தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடுறான் சிவன். அப்போ சம்யோஜயந்தி நிஷயா பவமௌலி சந்திரம். அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, பவமௌலி சந்திரம், பவன்னா சிவம், அவனுடைய மௌலி தலை, அவங்ககிட்ட இருக்கான சந்திரன் இருக்கேன், அந்த சந்திரனை நிஷயா சம்யோஜயந்தி இருட்டோட நீ சேர்க்கிறாய். பாதுகாதியத்தில் ஜெயிச்சு வச்சோம்னா இருட்டோட சந்திரன் சேர்ந்து விடுத்து சந்திரன் பிரகாசிக்கிறது இப்போ அப்படிங்கிறார். எப்படி உன்னுடைய நீலமணிகள் இருட்டாரும் பெண்மணிகள் முத்துக்கள் சந்திரன் நட்சத்திர கூட்டமாகவும் தெரியுது அப்படின்னால இருட்டு வந்துட்டது போல இருக்கும். ஆனால் அந்த கருப்பார இருட்டுல பழிச்சுன்னு தெரிகிறது சிவனுடைய சந்திரன் என்று இந்த ஸ்லோகத்துல அழகாக ஒரு உத்ரேசியை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். விஷ்ணோப்பதேனகிதா மணிபாதுகேத்வம் யத்யேந்திர நீல ருச்சி உஜ்ஜல மௌக்திக ஸ்ரீஹி காலேஷு திவ்யசி மருத்பிஹி உதீரியமாணாம் காதம்பனீய பரிதஹ சுடவாரி பிந்துஹு. ஸ்லோகம் 562. விஷ்ணோப்பதேனகிதா மணிபாதுகேத்வம் யத்யேந்திர நீல ருச்சி உஜ்ஜல மௌக்திக ஸ்ரீஹி காலேஷு திவ்யசி மருத்பிஹி உதீர்யமானாம் காதம்பனீவ பரிதஹ சுடவாரி பிந்துஹு. போன ஸ்லோகத்துல சந்திரனை பத்தி சொன்னார். இந்த ஸ்லோகத்துல அந்த சந்திரனை மறைக்கக்கூடிய மேகங்கள் மேக கூட்ட மேக வரிசை இருக்கோ இல்லையோ அதை பத்தி பேசுகிறார். விஷ்ணோபதேன கடிதா மணிபாதிகே துவம் துவம் மணிபாதிகே மணிபாதிகையே துவம் நீ எப்படி இருக்க, விஷ்ணோகோ பதேன கடிதா எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடியோட சேர்ந்திருக்கேன் இல்லையா, பெருமாள் திருவடியோட தான் பாதுக சேர்ந்திருக்கு. எப்படி இருக்க இன்னும் அப்படின்னா வெச்சேந்திர நீல ருஜிஹி அந்த பாதுகையில அழகாக இந்திர நீல கல் இழைக்கப்பட்டிருக்குல்லவா, அதனால பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது இந்திர நீலக்கல், அதனுடைய ஒளி என்ன தெரியறது. அது மாத்திரமா உஜ்வல மௌத்திக ஸ்ரீஹி, பக்கத்திலேயே ஓரங்களில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கின்றன, அதனால முத்துக்குளை ஒளியும் தெரியறது. ஆக கருப்பான இது இந்த கருநிறமுள்ள முத்து இந்து இந்திர நீலக்கல்லும் வெண்மை நிறமுள்ள முத்துக்களுமாக பிரகாசிக்கின்றன உன்னுடைய திருவடியில பாதுகையில. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, காலேஷு திவ்யசி மருத்பிஹி உதீரியமானாம், நீ மருத்பிஹி உதீரியமானாம், மருத்துனா தேவதைகள், தேவதைகள்லாம் என்ன பண்றா உன்னை தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறா, சுத்துறா, சோதனம் பண்றா, எல்லாம் பண்றாவா. அப்படி இருக்கிற காலத்துல
இவருக்கு பாக்குற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, காதம்பினீவ பரிதஹா ஸ்புடவாரி பிந்துஹூம், மேக வரிசை போல இருக்கும், மேக கூட்டம் மாதிரி இருக்கும். மேக கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதனுடைய ஓரங்கள்லாம் அந்த ஜல பிந்து இருக்கும் அதுல மேகத்துல, அதனால ஸ்புடவாரி பிந்துஹூம், சுற்றிலும் இந்த ஜலத்தினுடைய பிந்துக்கள் துளிகள் நீர் திவலைகள் ஓடு கூடின மேக வரிசை மாறி நீ இருக்கிறாய் அப்படின்னா. இந்த மேக வரிசை எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க ஸ்லேஷியா சாதிக்கிறார், விஷ்ணோப்பதேன கடிதான், இந்த மேக கூட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா விஷ்ணோப்பதேன கூடிதா, விஷ்ணுபதம்னா ஆகாசத்துக்கு பேரு, அதனால ஆகாசத்துல இருக்கு இந்த காதம்பினி மேக வரிசையாவது இருக்கு. இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்திரநீல ருச்சிஹி, இந்திரநீலம் போல கருப்பா இருக்கு, மேகங்கள்லாம் கருப்பா தானே இருக்கும், கருப்பா இருக்கும். உஜ்ஜல மௌத்திக ஸ்ரீஹி, முத்துகள் மாறுதுல மேகத்துல சுத்தி தீர்த்தம் நீர் துளிகள் இருக்கு, அந்த நீர் துளி நீர் திவலை எப்படி இருக்கும், வெளுப்பா இருக்கும், அந்த முத்துகள் மாறி நீர் தவளையும் இருக்கும். காலேஷு தீவியசி மருத்தி ருதீரியமானாம், இந்த மேக கூட்டத்தை மருத்துவனாக காத்துக்கும் பேரு, தேவதைகளுக்கும் பேரு, முதல்ல தேவர்களை பத்தி சொன்னோம், இப்ப காத்துக்கும் பேரு, அதனால காத்துனால உதீரியமானா அது அப்படி எப்படியும் தள்ளப்படுகிறது, அதனால காற்றுனால தள்ளப்பட்டு மேக கூட்டம் வரிசையா போயிட்டு இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட ஸ்புடவாரி பிந்து தெளிவாக தெரிகிற நீர் துளிகளோடு கூடின மேக வரிசை மாறி பாதுகாதேவி நீ சேவை சாதிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல அந்த சில பதங்களுடைய சேஷையினால விஷ்ணு பதம் சொன்னாக்க ஆகாசம் எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னு அர்த்தம், மருத்துன்னு சொன்னா தேவதைகள் அர்த்தம், அதே சமயத்துல காத்துன்னு அர்த்தம். ஆக இப்படி சேஷையான இருவகை பொருள் உள்ள சொற்களை கொண்டு இப்ப என்ன பண்ணாருப்போ, அழகாக எம்பெருமானுடைய பாதிகை ரட்சிக்கும் திருவடியே நீ எப்படி இருக்கிறாய், மேக கூட்டம் மாதிரி இருக்கிறாய், மேக கூட்டத்துல சுற்றிலும் நீர்த்துவலைகள் இருக்கும், நீர்த்துவலையோடு கூடிய மேக கூட்டம் மாதிரி நீ இருக்க, ஏன் அப்படின்னு கேட்டோம்னா உங்கள்கிட்ட நீலமணியினுடைய ருசியும் காந்தியும் இருக்கு, அதே முத்துக்களுடைய காந்தியும் இருக்கு, ஆக கருப்பும் வெளுப்பும் இருக்கு, நட்சத்திரங்கள் வெளுப்பா இருக்கும், நீர்த்துளிகள் வெளுப்பா இருக்கும், மேகம் கருப்பா இருக்கும், ஆகினால அப்படி காந்தியோட கூடின மேக கூட்டம் மாதிரி நீ அழகாக சேவை சாதிக்கிறாய் என்று பாதுகாதேவியை வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பாசாஸ்வயம் பகவதோ மணிபாதரட்சே முக்தா முக்தாநிதா மரத கோபல பத்ததிஸ்தே நித்யாவகாஹன சகம் சகலஸ்ய ஜந்தோஹோ கங்காநிதம் ஜனயதீவ சமுத்ரமன்யது. ஸ்லோகம் 563. பாசாஸ்வயம் பகவதோ மணிபாதரட்சே முக்தாநிதா மரத கோபல பத்ததிஸ்தே நித்யாவகாஹன சகம் சகலஸ்ய ஜந்தோஹோ கங்காநிதம் ஜனயதீவ சமுத்ரமன்யம். ஓம் ஸ்லோகத்துல மேகங்களை பத்தி வர்ணித்தார். மேகத்துல பண்ணித்த உடனே மேகங்களுக்கு தீர்த்தம் எங்கேருந்து வருது, அது சமுத்திர நீர் தான் மேகங்களாக கடைசியில் மாறுறது ஆவியினால இல்லையா, அப்புறம் அது மழையாக பொழிகிறது. எனவே இப்போ என்ன ஆச்சு, மேகங்களை சொன்ன உடனே அப்புறம் மழை வேண்டி இருக்கக்கூடிய சமுத்திரம் இருக்கேன், அந்த சமுத்திரம் அணுவுக்கு வந்தது, அந்த சமுத்திரத்தை பற்றி பேசுகிறார், உங்கள்கிட்டயே ஒரு சமுத்திரம் இருக்கு அப்படின்னார். பாசாஸ்வயம் பகவதோ மணிபாதரட்சே பகவதா மணிபாதரட்சே, ரங்கநாதன் எம்பெருமானுடைய மணிமயமாக இருக்கக்கூடிய ரத்தனங்களை வைத்த பாதுகாதேவியே, பாசாம் உங்கள்கிட்ட பல 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 ஒளி வீசுறது, அந்த ஒளி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா முக்தாநிதா முத்துக்களுடைய ஒளியோட கூடி இருக்கு, முத்துக்களுடைய ஒளி வெண்ணெய், ஆக வலுப்பான காஞ்சி அடிக்கிறது உங்கள்கிட்டேந்து. இன்னும் எப்படி இருக்கு, மரதகோ பல பத்ததிஸ்தே, மரதக்கல் பரிசையா பசுமையா நிறையா பச்சையா இருக்கு சரிங்களா, அதுவும் வரிசையா இருக்கு. இது ரெண்டும் வரிசையா இருக்கிறத பார்த்தாக்க
எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்கா கங்காநிதம் ஜனயதீவ சமுத்திரமன்யது சமுத்திரக்கரையிலும் சமுத்திரத்தை பார்த்தா தூரக எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா சமுத்திரமானது பச்சையா தெரியும் சரிங்களா அது போல சமுத்திரம் இருக்கீங்க அது சமுத்திரத்துல வந்து கங்கை வந்து உயர்வு அது கங்கையோட கூடின சமுத்திரம் இருக்கேன் அந்த சமுத்திரம் மாதிரி நீ இருக்க கங்கையை பெயர் விட்டது வெளுப்பானது இங்க இருக்க முடியாத முத்துக்கள்லாம் வெண்ணிறமானது இல்லையா அதனால முத்துக்களால கங்கையும் மரகத்தவ பலத்தினால சமுத்திரமும் இங்க இருக்கிறதாக தெரியணும் ஆக கங்கையோட கூடின சமுத்திரம் இந்த இடத்துல இருக்கு இந்த சமுத்திரத்தை நீ ஏன் சிருஷ்டிச்ச அப்படின்னு கேட்டோம்னாக்க நித்யாவகாஹன சகம் சகலஸ்ய ஜந்தோஹோ எல்லா மனுஷாலும் என்ன சமுத்திர ஸ்நானம் பண்ண போறான் எப்ப போறான் அப்படின்னு கேட்டோம்னா அமாவாசை பௌர்ணமி மாச பிறப்பு இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல தான் சமுத்திரத்தை தொடலாம் சாரம் இல்லாமல் வெளிய மற்ற நாள்ல சமுத்திரத்தை தொடப்படாது சேதுல மாத்திரம் எல்லா காலத்திலயும் ஸ்நானம் பண்ணலாம் வச்சுட்டு இருக்கோம் சாஸ்திரத்துல ஆக மகரஸ்ய சகரஸ்ய ஜந்தோஹோ சகலசிந்தனா எல்லா ஜனங்களுக்கும் அதாவது சமுத்திரத்துல சின்ன குழந்தைகள் கழவாள் இவெல்லாம் சமுத்திரம் போய் அதுல ஸ்நானம் பண்ணப்படாது ஏன்னா ஆபத்து உண்டாகும் அதனால அப்படி இருக்க முடியாத ஜனங்களுக்கு எல்லாம் நீ எப்படி இருக்க நித்யாவகாஹன சகம் அந்த சமுத்திரத்துல எல்லாரும் குளிக்கப்படாது எப்பொழுதும் குளிக்கப்படாது எல்லா காலத்திலயும் குளிக்கப்படாது அப்படி ஒரு நியமங்கள்லாம் அதுக்கு உண்டு ஆனா நீ உண்டு பண்ணின சமுத்திரம் இருக்கு பாரு இந்த சமுத்திரம் கங்கையோட கூடின சமுத்திரம் இந்த சமுத்திரத்துல நித்யாவகாஹன சகம் எல்லோரும் தீர்த்தாமடலாம் குழந்தை இருந்த அவ எல்லாருமே கழவாறு எல்லாரும் தீர்த்தாமடலாம் அதே சமயத்துல அது மாத்திரமில்ல எப்பதான் தீர்த்தாமடணுங்கிற நியமம் கிடையாது எல்லா காலத்திலும் தீர்த்தாமடலாம் ஆகினால எல்லா காலத்திலும் எல்லோராலும் ஸ்நானம் பண்ணுவதற்கு உரியதான ஒரு சமுத்திரத்தை நீ உண்டு பண்ணியிருக்க போல தெரியுது பாதுகா தேவி பண்ண பார்த்தான் ஆக பாதுகா தேவியே இப்போது சமுத்திரம் மாதிரி காட்சி அளிக்கிறாய் நீ என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் வர்ணித்தபடி சூர்யாத்மஜா ஹரிசிலாமணி பந்திலக்ஷாத் தாம் நித்யம் ஆசிதவதி மணிபாதரக்ஷே ஆதோ ஜனார்தனபதே க்ஷணமாத்திர லக்னாம் ஆசன்னமௌ திஜருஜா ஹசதீவ கங்காம் ஸ்லோகம் 564 சூர்யாத்மஜா ஹரிசிலாமணி பந்திலக்ஷாத் ம் நித்யமாசிதவதி மணிபாதரக்ஷே ஆதோ ஜனார்தனபதே க்ஷணமாத்திர லக்னாம் ஆசன்ன மௌக்திக ருஜா ஹசதீவ கங்காம் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் சமத்காரமாக யமுனா நதியானது கங்கை நதியை பார்த்து பரிகாசம் பண்றது போல இருக்கு பாதுகையை சேவிச்சா அப்படின்னு வர்ணிக்கிறார் எப்படி அப்படின்னு கேட்டா முதல்ல யமுனை எங்க இருக்கு பாதையில இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சூர்யாத்மஜா ஹரிசிலாமணி பஞ்சலக்ஷாது சூர்யாத்மஜா சூரியன் சூரியனுடைய பெண்ணு யமுனை ஆனா யமுனையே சூரியனுடைய பெண்ணாக சொல்லுகிற வழக்கம் ஆனால் சூரியனுடைய பெண்ணான யமுனையானது எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஹரிசிலாமணி பஞ்சலக்ஷாது இந்திர நீலக்கல் வரிசா பதிச்சிருக்கோம் இல்லையா அந்த இந்திர நீலக்கல் வரிசா பதிச்சிருக்கிறத பார்த்தா யமனையே கருப்புன்னு சொல்ற வழக்கம் கங்கையை ஒழுப்புன்னும் யமனையே கருப்புன்னு சொல்ற வழக்கம் அதனால அந்த கருப்பான நீளமா ஓட்டம் இருக்கோ அந்த கரிய மணியினுடைய ஓட்டம் இந்திர நீலக்கல்லினுடைய அந்த பிரகாச நிலை போறத பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டாக்க யமுனா நதியானவள் பாதையிலேயே இருந்து பிரவகிச்சுட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னார் மணிபாதேவி யமுனா நதியானவள் எப்பொழுதும் உன்னை ஆசிரிச்சிருக்கா உன்னை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் இருக்கான்னா ஏன் பாதுகையில எப்பொழுதும் இந்த இந்திர நிலக்கல்லு நீங்களா பதிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதனுடைய ஒளி ஓட்டத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அது யமுனா நதி போல இருக்கு யமுனா நதியானது கருப்பானது அதனால இந்த கருப்பு மணியினுடைய வெள்ளம் இது ஒளி வெள்ளம் இருக்கேன் இதுவும் யமுனையினுடைய வெள்ளம் மாறி இருக்கு அதனால
யவனாதியானவள் பெரும் பாக்கியம் பெற்றவள். என்ன பாக்கியம் அப்படின்னா, சுவாம் நித்தியமாசிதவதி எப்போதும் உன்னை விட்டு பிரியாமல் பாதுகையோடையே இருக்காள். அதனால எம்பெருமானுடைய திருவடிக்கும் கீழே இருக்கக்கூடியதான பாக்கியம் பாதுகைக்கு எப்படியோ, அதே மாதிரி பாதுகையிலே இருக்க முடியாத அந்த நீலமணியினுடைய வேகத்தினா இருக்க முடியாத யவனாதேவிக்கும் எப்பொழுதும் பாதையை விட்டு பிரியாமல் கூடவே இருக்கும்படியாக அது ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த பாக்கியம் கங்கைக்கு இல்லை அப்படின்னார். அது ஜனார்தனபதே க்ஷணமாத்திர லக்னாம். கங்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஆது திருவிக்ரமதார எடுத்து அளவு அந்த சமயத்தில் பிரம்மா திருமதினம் பண்ணார். திருமதினம் பண்ண பொழுது அந்த தீர்த்தம் கழுவு விழுந்தது. அதுதான் முதல்ல ஆகாசங்கையாச்சு, அதுக்கப்புறம் பூலோக கங்கையா பகீரனால வந்தது அப்படின்னு சொல்றோம். அதனால எம்பெருமான திருவடியோட சம்பந்தம் எவ்வளவு நாளை கிடைச்சது இருக்கு அப்படின்னு கேட்டா, க்ஷணமாத்திர லக்னாம், ஒரு க்ஷணம் கிடைச்சது அவ்வளவுதான். ஜலத்தை விட்டு திருமதி மண்ண கேள் விழுந்துடுத்து அந்த கங்கையானது. அத்தேற்பட்ட கங்கையே ஆசன்னமௌத்திகரிஜா ஹசதி இவகங்காம். யவனாதேவியானவள் என்ன பண்றா, பரியாசம் பண்றான். பரியாசம் பண்ணா எப்படி இருப்பா, பரியாசம் பண்ணா பார்த்து சிரிப்பா, பார்த்து சிரிச்சா பல்லெல்லாம் வழியில தெரியும், பல்லு வழியில் தெரிஞ்சா வெளுப்பா இருக்கும். அதனால சிரிப்ப கவிகள்லாம் என்ன பண்ணுவா, வெளுப்புன்னு வர்ணிக்கிற வழக்கம். ஆக இந்த முத்துக்களுடைய வெண்மையான ஒளி இருக்கு, இது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, யமனை சிரிக்கிறது போலும் இருக்கு. ஆசன்ன மௌத்திகரஜா, பக்கத்தில் இருக்க முடியாத முத்துக்களுடைய இது இருக்க ஒளி இருக்கு, அது வெளுப்பா இருக்கிறது. அப்படின்னால என்ன தோன்றது, யமனாதீரர்கள் கங்கையை பார்த்து சிரிக்கிறா போல இருக்குன்னு. சிரிக்கிறது என்ன சிரிப்பு, பரிகாச சிரிப்பு. ஏன் பரிகாசம் பண்ற அப்படின்னு கேட்டவனா, யமுனா நதியும் கங்கா நதியும் சமுத்திரராஜனுடைய பத்தினிமார்கள். போன ஸ்லோகத்துல சமுத்திரராஜன் சொன்னாரோ, இப்ப சமுத்திரராஜனுடைய பத்தினியை மனசில் நினைச்சிட்டு பேசுறார் சுவாமி இங்க. ஆகவா ரெண்டு பேரும் அநேகமா நதிகள்லாம் சமுத்திரங்களுக்கு பத்தினிமாறி வலிக்கிற வழக்கம் கவிகள். ஆக யமுனா நதியும் கங்கா நதியும் சமுத்திரராஜனுடைய மனைவியா போச்சு. அப்ப ரெண்டு பேரும் சக்கரத்தியாச்சோ இல்லையா, அந்த சக்கரத்தியான அப்படியான யமுனை என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எப்போதும் பெருமாத்திரியுடைய பாதியோடையே நான் இருக்கேன், உனக்கு அந்த வாக்கியம் கிடைக்கல, கேள்வி வந்துட்ட போயிட்ட போ, போலோகத்துக்கு போயிட்டியே அப்படின்னு பரியாசம் பண்ற மாதிரி இருக்கு என்று பாதியை பார்த்து, கங்கையும் யமுனையும் உன்னிடத்துல இருந்துகிட்டு ஒன்று கொண்டு பரியாசம் பண்ணிக்கிறாப்புல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி. பரியந்த சங்கடித பாசுர பத்மராகாஹ பத்மோதர பிரமர காந்தி முரஸ்துதியாஹ துத்சம்சயேன சரணாவனி சக்கர நீலாஹ பீதாம்பரேன புருஷேன துலாம் லபந்தே. ஸ்லோகம் 565. பரியந்த சங்கடித பாசுர பத்மராகாஹ பத்மோதர பிரமர காந்தி முஷஸ்துதீயாஹம்சயேன சரணாவனி சக்கரநீலாஹம் பிதம்பரேண புருஷேண துலாம் லபந்தே. முன் ஸ்லோகத்துல வெளுப்பை சொல்லிட்டு வெளுப்போட இருக்கும் ஞான கருப்பு நிறத்தை பத்தி வர்ணிச்சார். இப்போ சிவப்போட கருப்பு நிறம் சேர்ந்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப வர்ணிக்கிறார். நீ எப்படி இருக்க தெரியுமா பாதுகேனி அப்படின்னு கேட்டா, உன் மேல பெருமாள் திருவடியை வச்சுட்டு எழுந்திருக்கார், நின்றதற்கு கோலத்துல சிவசாதிக்கிறார் இல்லையா. பெருமாள் என்ன எப்படி இருக்க, நல்ல சீதாம்பரத்தை சாத்தின் இருக்கார். சீதாம்பரத்தை சாத்தின் இருக்கும்படியான பெருமாள் மாறி பாதுகா தேவி நீயே சேவை சாதிக்கிறாய் அப்படிங்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க, பரியந்த சங்கடித பாசுர பத்மராகாம். பாதுகா தேவி உன்னை சுற்றிலும் ஓரங்கள்ல வரிசையா என்ன பத்மராகத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கு, பாசுரா என்ன பல பல பலன் இருக்கு, அண்ணா பத்மராகம் சிவப்பு நிறத்தை அண்ணா ஒளியை வீசுறது, அப்படி பத்மநாதக்கருக்கள் சுற்றி அழைக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் சக்கரநீலாகாம் என்ன, இந்திரநீலக்கள் அழைக்கப்பட்டிருக்கு, அது கருப்பா இருக்கு. கருப்புன்னா எப்படி, இது அழகான கருப்புங்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார், எப்படி கருப்புன்னா, பத்மோதர பிரமர காந்தி முகஸ்துதியாகாம் துதியாக உன்னுடையதான சக்கரநீலாக இந்திரநீலக்கற்கள் இருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, தாமரப்பூ
தாமரைப்பூ காலையில மலரும். மலர்ந்த உடனே வண்டுகள்லாம் அதுக்குள்ள இருக்க முடியாது, தேனை பருகுவதற்கு போய் அதுக்குள்ள நுழைஞ்சு தேனை பருகும். அப்போ தாமரைப்பூவனுடைய நடுவில் உள்ள வண்டுகள் போய் மொய்க்கிறது. அப்போ அந்த தாமரைப்பூ பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, தாமரைப்பூ சிகப்பு, அதுக்குள்ளே மொய்க்கின்ற வண்டுகள் கருப்பு. ஆஹா, அந்த அந்த சுற்றி சிவப்பு இருக்கிற காலத்தில் இந்த கருப்பு நான் எடுத்து காட்டுமோ இல்லையோ, ஆக அந்த வண்டுகள் எப்படி இருக்கும், அந்த வண்டுகளுடைய நிறம் மாதிரி இருக்கு உன்னுடைய இந்திரநீலக்கல் அப்படின்னார். பத்மோதர பிரமர, பத்ம தாமரைப்பூ அதனுடைய உதரம் உள்ள பிரமர்னா வண்டுகள், அதனுடைய காந்தி எப்படி இருக்கு அப்படின்னா சுத்தி சகப்பு, நடுவில் இதுகள் கருப்பு. அப்பேற்பட்ட கருப்பு நிறத்தையே திருடுறது மாதிரி இருக்கு, இது இந்திரநிலக்கல் அப்படின்னா இருக்கும். அதை விட என்ன அழகா இருக்கு இந்திரநிலக்கல் சரிங்களா. தொற்சம்சேன சரணாவணி சக்கர நீலாக, ஆக உன்னுடைய பாதையில இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. இந்த ரெண்டு நிறத்தையும் பார்க்குற காலத்தில் எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, என்ன முதல்ல சொன்ன சிகப்பு, அடுத்தது கருப்பு, இது ரெண்டு ரெண்டு நிறமும் சேர்ந்த பார்டர் கொடுத்துருக்க முடியாது. பீதாம்பரம் இருக்கே பட்டு, அந்த பட்டு வேஷ்டி பெருமாள் அணிஞ்சுட்டு இருக்காரோ, பத்மாம் பீதாம்பரேன புருஷேன துலாம் லபந்தே, பீதாம்பரத்தை உடுத்திக் கொண்டிருக்க முடியாத புருஷன் எம்பெருமான் பரமபுருஷன் ரங்கநாதன், அவனை போல நீ இருக்கிறாய் என்று பாதுகா தேவியே அதாவது சடாரியை சாதிச்சு விட்டு பெருமாள் திருவடி வாரத்தில் வைக்கிறா. வைக்கச்சா அப்படியே நுகுந்து பெருமாளை சேவிக்கிறா. பெருமாளை சேவிச்சா பெருமாள் எப்படி இருக்கா, பீதாம்பர சாத்தின்னு அழகாக இருக்கார். ஆக அந்த பீதாம்பர சாத்தி இருக்கின்ற பெருமாள் போல பாதுகா தேவி நீயே எனக்கு சேவை சாதிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடி. சங்கேபதாவனி சதா பரிசின்வதீத்வம் சங்கேசிது சரண பங்கஜ சௌகுமாரியம் அக்ரே மகோபிஹி அருணோபல மௌக்திகானாம் ராஜ்யாம் வினிச்சிபசி பல்லவ புஷ்ப பங்கிம். ஸ்லோகம் 566. சங்கேபதாவனி சதா பரிசின்வதி த்வம் ரங்கேஹிது சரண பங்கஜ சௌகுமாரியம் அக்ரே மகோபிஹி அருணோபல மௌக்திகானாம் ராஜ்யாம் வினிச்சிபசி பல்லவ புஷ்ப பங்கிம். பதாவணி பாதுகா தேவியே, நீ எப்போதும் பெருமாளுடைய திருவழிகளுடைய மென்மையை அனுபவிக்கிறார். சதா பரிசின்வதீத்வம், எப்பவும் திருவழியோட பரிச்சயம் உனக்கு ஜாஸ்தி. ஏன்னா உன் மீதான திருவழிகளை வச்சு பெருமாள் நடக்கிறார். ஆகினால ரங்கேசிது சரண பங்கஜ சௌகுமாரியம், ஆகினால ரங்கநாதனுடைய திருவடி தாவர இருக்க மென்மையான திருவடி இருக்க அதனுடைய சௌகுமாரியத்தை நீ அனுபவிக்கிறார் அப்படின்னா திருவிடனுடைய மென்மையை அனுபவிக்கிறார். ஆக மெத்துன்னு இருக்கு பெருமாள் திருவடி உள்ளங்காலாம் இல்லையா. அதோட பாதிய சாட்சி நடந்தாலும் கூட எதிர்க்கே கல்லும் முள்ளுமா இருந்ததுனாக்க அது பெருமாளுடைய காலுக்கும் திருவடிக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்காக நீ என்ன பண்ற, பெருமாளுடைய திருவடியில போது இருந்துட்டு பெருமாளுடைய அந்த மென்மையை திருவடியினுடைய ஒரு மெத்தன்ன தன்மை இருக்க அந்த தன்மையை நீ அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால பெருமாளுக்கு வெளியில் நடந்து போவச்சே இந்த சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, எதிர்க்க இளம் தளிர்களையும் புஷ்பங்களையும் வாரி அடைக்கிற புரிஞ்சுதா. நிறைய தளிர்களையும் புஷ்பங்களையும் வாரி அடைச்சா இளந்தளிர் எப்படி இருக்கும், மெத்துன்னு இருக்கும். புஷ்பம் இருக்கும், புஷ்பம் மெத்துன்னு இருக்கும். இளந்தளிர்களையும் புஷ்பங்களையும் முன்னாடி வாரி அடைச்சுட்டே போனாக்க பெருமாள் அதில் நடந்து எழுந்தாரன் எழுந்துள்ளினாரே ஆகிய அவருடைய மென்மையான திருவடிக்கு எதுவான கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ புஷ்பத்தையும் இளந்தளிரையும் வாரி அரைக்கிறாய் அப்படின்னா. இவங்ககிட்ட என்ன இருக்கு இளந்தளிரையும் புஷ்பத்தையும் வாரி அரைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டான். அது அழகாக உத்பிரேசம் பண்றாரு சுவாமி. அக்ரே மகோதிகி அருணோபல மௌத்திகானாம் ராஜ்யாம் மினிச்சிபசி பல்லவ புஷ்ப பங்கிம். உங்ககிட்ட பத்மநாக கல் நிறைய பதிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி மௌத்திகான முத்துக்குளம் நிறைய பதிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஒளிகளை என்ன பண்றேன், மின்னாடி அனுப்புறேன். மின்னாடி அனுப்பிச்சா அந்த பத்மநாகத்தினுடைய நிறம் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா,
இதெல்லாம் தலைவர்கள் மாதிரி இருக்கு. அதாவது கொழுந்து விட்டு இளந்தளிர்கள் இருக்கேன், அதில் கொஞ்சம் லேசான சிவப்பு இருக்கும். அதனால அந்த பத்மநாகம் போல ஓரளவு சிவந்த இளந்தளிர்களை முன்னாடி வாரி அடிக்கிறாப்பட்டு இருக்கு. அந்த கல்லினுடைய ஒளியானது முன்னாடி போய் அதே ஒரு முத்தினுடைய ஒளியும் முன்னாடி வாரி அடிக்கிற பெருமாள் நடக்கிறதுக்கு முன்னாடி வாரி அடைச்சா அந்த முத்துக்கள் அங்கே பரவினா என்ன பண்றது அப்படின்னா புஷ்பங்கள் மாதிரி காட்சி அளிக்கிறது. ஆக முத்துக்களாலே புஷ்பங்களையும் பத்மநாகத்தினாலே இளந்தளிர்களையும் முன்னாடி பரப்பி அதுல ரங்கநாதன் மென்மையான திருவிழிகளை வச்சு நடக்க முடியாத நீ பண்ணுகிறாய். ஆக இது காரணம் என்ன, எம்பெருமானுடைய மென்மையான திருவிழியை நீ அனுபவிச்சுள்ளார் அப்படின்னால அவளுக்கு எம்பெருமானுக்கு தகுந்த கைங்கிரத்தை நாம் பண்ணணும், சமமில்லாமல் பாதுகாக்கணும் என்கிற ஆசையினால இளந்தளிர்களையும் புஷ்பங்களையும் பத்மநாக